மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் 1008 பிருத்திவி சிவலிங்க பூஜை. 1008 பெண்கள் தங்களது கரங்களால் சிவனை பூஜித்து பக்தி பரவசம். நாகை மாவட்டம் நாகூர் அருகே தெத்தி பசுபதி செட்டியார் தோட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் 3 நிலை கோபுரத்துடன் மேற்கு நோக்கி அமைந்து சிறப்புற்று விளங்குகிறது. இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மண்ணால் செய்யப்பட்ட சிறிய வகை 1008 பிருத்திவி சிவலிங்கம் பூஜிக்கப்பட்டு சிவ வழிபாட்டுக்கு ஆலயத்துக்கு வந்திருந்த 1008 பெண்களுக்கு அவர்களது பூஜையுடன் ருத்ராஜம் மற்றும் பிருத்திவி லிங்கமும் கொடுக்கப்பட்டு அவர்களது கையால் பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் முதலில் விளக்கேற்றி கணபதி பூஜை தொடங்கி உலக அமைதிக்காகவும் பூகம்பம் ஏற்பட்ட எகிப்து சிரியாவில் மீண்டும் இயல்பு நிலை திரும்ப வரவும் அமைதி நிலவவும் உயிரிழந்த பொதுமக்கள் ஆன்மா சாந்தியடையவும் அதில் காயமடைந்தவர்கள் பூரண நல வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் அப்போது பிருத்திவிலிங்கத்திற்கு சிறப்பு பூஜைகளுடன் பெண்கள் மனமுருக பிரார்த்தனை செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜையில் வைக்கப்பட்ட பிருத்திவி சிவலிங்கத்தை அதில் கலந்து கொண்ட பெண்கள் அவர்களது கையாலேயே ஆலயத்தின் அருகே உள்ள அமராவதி குளத்தில் விசர்ஜனம் செய்தனர். இதில் நாகை, நாகூர், தெத்தி, செல்லூர், பாளையூர், பெருங்கடம்பனூர், பால்பண்ணைச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1008 பெண்கள் மற்றும் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு பிருத்திவி சிவலிங்கத்திற்கு சிறப்பு அர்ச்சனை மற்றும் தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தினர்.